வணக்கம் நண்பர்களே, நான் குமார், பவித்ரம் பேர்ட் ஃபார்ம்ஸ் கோயம்புத்தூர்ல இருந்தேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காக்டெயில் ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், பட்ஜீஸ், இந்த மாதிரி இருக்கிற பேரக்கிட்ஸ் டைப் பேர்ட்ஸ்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் வழங்கலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இது. கவனமாக பாருங்கள், இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம். நார்மலாக வந்து இந்த மாதிரி பேர்டுகளுக்கு கம்பல்சரியாக ஒரு கூட்டில் வைக்க வேண்டிய பொருளுங்கிறது தினையும் தண்ணியும். இது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். தினை வந்து ரெகுலராகவே நிறைய மினரல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம். அது போக இருக்கிறது கட்டில் போன், கால்சியம் சப்ளிமெண்ட். இது கட்டில் ஃபிஷ்ஷோடைய போனுங்க, அது கண்டிப்பாக வேணும். அதை தவிர நம்ம ஆட் பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்ப்போமா. சன்ஃப்ளவர் சீடு, சஃபோலா சீடு, பம்கின் சீட்ஸு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாங்க. அது போக நம்ம குதிரவாளி அந்த மாதிரி இருக்கிறத கொடுக்கலாம். சுண்டல் கடலை, இது வந்து பாசிப்பயிறு, கொள், இந்த மாதிரி இருக்க கொடுக்கலாம். பச்சை வேர்க்கடலை கொடுக்கலாம், பொட்டுக்கடலை கொடுக்கலாம், க்ரீன் பீஸ், பட்டாணி, பச்சை பட்டாணி கொடுக்கலாம், கோதுமை ஊற வச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் ஊற வச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். பீன்ஸ் வந்து ஊற வச்சு கொடுக்கலாம். இதை தவிர முளைகட்டிய தானியங்கள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன ஐட்டம் எல்லாமே நீங்கள் முளை கட்டி கொடுத்தீங்கன்னா இனியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், இம்யூனிட்டி பவர் நல்லா ஜாஸ்தியாகும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை தவிர நீங்கள் வந்து மக்காச்சோளம் கொடுக்கலாங்க, பீன்ஸ் அரிஞ்சு கொடுக்கலாம், இது வந்து அரசாணிக்காய் கொடுக்கலாம், சக்கரவள்ளி கிழங்கு துருவி கொடுக்கலாம், இதெல்லாம் துருவி கொடுக்கலாம், கேரட்டு, அப்புறம் நம்ம பீட்ரூட் இந்த மாதிரி இருக்கெல்லாம் துருவி கொடுக்கலாம். அதே மாதிரி ப்ரோக்கோலின்னு கொடுக்கலாங்க, தக்காளி வந்து கொடுக்கலாம், விதையோடு கொடுத்தனால சாப்பிட்டோம். அப்புறம் நம்ம வெள்ளரிக்காய், வெள்ளரி பிஞ்சு அப்படிம்பாங்க. ஃப்ரூட்ஸ் டைப்பில் பார்த்திங்கன்னா ஆப்பிள், கொய்யாப்பழம், அது போக பப்பாளி, அது டீவார்மிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். பப்பாளி கொடுத்தீங்கன்னா மேங்கோ, வாட்டர்மெல்லன், கேப்சிக்கம், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம கொடுக்கலாம். கீரை வகைகள்னு பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி, நார்மலாக இருக்கக்கூடிய கீரை, பாலக்கு, இந்த மாதிரி இருக்கிற கீரைகள் எல்லாமே கீரைகள் நல்லா கொடுக்கலாம். நல்லா கழுவி கொடுக்கணும், ஒன்றுக்கு நாலு தடவை கழுவி கொடுக்கணும். முருங்கை இலை கொடுக்கலாம், கற்பூரவள்ளி இலை, துளசி வந்து ரொம்ப, கற்பூர துளசி ரொம்ப நல்லாயிருக்கும், அது கொடுக்கலாங்க. இதை தவிர வரமிளகாய் கொடுக்கலாம், முட்டை வேக வச்சது, ஏன்னா கால்சியம் சப்ளிமெண்ட் இருக்கா, முட்டை வேக வச்சது தோலோடு சேர்த்தியே கொடுக்கலாம். டேம்டு பேர்ட்ஸுங்கிறனால நம்ம கொஞ்சம் கவனமாக நம்ம பேர்ட்ஸ்களை பார்க்க வேண்டியிருக்கும். மழைக்காலங்களில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய கிழங்கு வகைகள், கீரைகள், இந்த மாதிரி விஷயத்தை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள். ஆனால் அதனால் வரக்கூடிய காய்ச்சல், ஜலதோஷம், இந்த மாதிரி விஷயங்களை வராமல் தடுக்க முடியும். மற்றபடி ட்ரை சீட்ஸு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறையா கொடுக்கலாம். எந்த வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி, ஒன்றுக்கு நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணி கொடுங்க. தோலை ரிமூவ் பண்ணி கொடுக்க முடிகிற விஷயங்களை ரிமூவ் பண்ணி கொடுங்க. மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது வேர்ப்பகுதி, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதெல்லாம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. நெல், இந்த மாதிரி சன்ஃப்ளவர் சீடு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கழுவி நல்லா வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் கொடுக்கறது அட்வைசபிள். சில பறவைகள் ரெகுலராக சாப்பிட்றது கொஞ்சம் சிரமப்படும், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பியும் மறுபடியும் மறுபடியும் கொடுத்து பழக்கப்படுத்தப்பதான் முடியுமே தவிர அதை கம்பல் பண்ண முடியாது. ஏன்னா வீட்டில் நம்ம பெட்டாக வளர்த்தக்கூடிய பேர்டுகளுக்கு நம்ம எந்தளவுக்கு ஹைஜீனாக சேஃப்டியாக வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு அவங்களுடைய ஹெல்த்து வந்து மெயின்டைன் பண்ண முடியும். தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறோம். பவித்ரம் பேர்ட் ஃபார்ம்ஸ், நான் குமார் இருக்கேன். நன்றி.